சத்குரு. நம்ம கலாச்சாரத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க மாட்டாங்க. சிவா அண்ணா அவனுக்கு தாய் தந்தை இல்லை, எங்கே பிறந்தான்னு யாருக்கு தெரியல. அவனுக்கு அவனை சின்ன வயசில் யாரும் பார்த்ததில்லை, இல்லை அவன் முதியவனா யாரும் பார்த்ததில்லை. அவனுக்கு ஒரு சமாதி கிடையாது எங்கேயோ. எவ்வளோ பெரிய ஆள், சமாதியானால இருக்கும் இல்லையா, சமாதி கிடையாது, பிறந்த இடம் தெரியாது, தாய் தந்தை யாருன்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்தா அவனு வெளியிலேருந்து எங்கேருந்து வந்தான், இங்கே நம்ம ஊரில் பிறந்திருந்தா நம்ம அவர் அப்பா அம்மா யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் சின்ன வயசில் யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, அவன் முதியவனாக இருக்கிறப்ப யாரோ பார்த்துருப்பாங்க, அவன் இறந்தால் ஏதோ நாலு கல்லா நாள் வைப்பாங்க அவன் மேலே இல்லையா. அவன் எங்கேருந்து வந்தான்னு யாருக்கு தெரியல. ஆனால் சிவபுராணத்தில் சில இடத்துல அவனை யக்ஷஸ்வரூப்பான்னு சொல்கிறான். யக்ஷான்னு இந்த மாதிரி வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாமானியமாக நம்ம கலாச்சாரத்தில் நம்ம நாட்டில் இந்த அறிவு முதல்லேருந்து இருக்குது. நம்ம பூமிக்கு சேராதான், இதுக்கு அப்பாற்பட்ட ஜீவங்கள் நம்ம கூட தொடர்பு வச்சுருக்கிறது நமக்கு முதல்லேருந்து இருக்குது. அதில் வேறு வேறு விதமான ஜீவங்கள், எல்லோரும் ஒரே மாதிரி நம்ம ஏலியனன் ஒரே வார்த்தை கூப்பிடல, பல விதமான ஆள் இருக்கிறாங்க அதில். அதில் கந்தர்வர், தேவர், இந்த மாதிரி யக்ஷா, கானா, இந்த மாதிரி பல விதமான பிரிப்பு இருக்குது. வேறு வேறு இடத்துலேருந்து வந்தவங்க இவரான்னு நாம் ஒரு கலாச்சாரத்தில் அதனால பதிச்சே இருக்குது. அவனை இந்த கைலாஷ் மானசரோவர் ஒரு இடத்துல தான் அவன் வந்ததுன்னு நாம் சொல்கிறோம். எங்கெங்கே அவன் இருந்தானோ அதுக்கெல்லாம் நம்ம கைலாஷ்னு சொல்லுவோம். எங்கெங்கே கொஞ்சம் நேரம் இருந்தானோ அதுக்கு அவன் கைலாஷ்னு சொல்லுவோம். இதே முறையிலே நாம் தென்காயிலாயம்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில், வெள்ளங்கிரி மலைக்கு. என்னத்துக்கு அங்கே வந்து ஒரு மூணரை மாதம் அவன் இருந்தான், அதனால அதுக்கு நம்ம கைலாயம்னு கூப்பிடுவோம். இங்கேயோ அப்படி தான் கொஞ்ச நாள் இருந்தான், அதுக்கு இதுக்கு நம்ம கைலாயம்னு பேர் கொடுக்குறோம். ஆனால் அவன் வந்த எங்கேருந்து வந்தானோ அது கைலாயம், அது எங்கே இருக்குதோ நாம் பார்க்கல. ஆனால் அவன் வந்து பேசினான், நான் இப்படி கைலாயத்துலேருந்து வந்துருக்கிறேன்னு. அதனால அவன் எங்கெங்கே வந்தான் அங்கங்கே அதுக்கெல்லாம் கைலாயம் தான் நம்ம பேர் கொடுத்துக்குறோம். ஒரு தீர்த்த யாத்திரைனா இது டூர் இல்லை, பிக்னிக் இல்லை, இது அங்கே இருக்கிற சக்தி நாம் உணரணும், அதுக்குள்ளே நம்ம வாங்கிக்கணுன்ற நோக்கம். நமக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்று வாங்கிக்கணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு வச்சா நீங்கள் சாப்பிடணுன்னா எங்கள் வயிறு காலியாக இருக்கணும் தானே. முதலே ஃபுல் பண்ணிங்க வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட முடியுமா? நான் என்ன வச்சாலும் உங்களை நான் அமிர்தம் கொடுத்தாலும் உங்களால் சாப்பிட முடியாது. இது அப்படி தான், இது நமக்குள்ளே வாங்கிக்கணுன்னா நானான்ற தன்மை கொஞ்சம் வெறுமையாக இருக்கணும். நானான்ற தன்மையோடே இங்கே வந்தீங்கன்னா சும்மா கல் பார்த்து போகிறீங்க, அதுக்காக இவ்வளோ தூரம் வர தேவையில்லை. நீங்கள் இங்கே வந்தது என்னத்துக்குன்னா, இங்கே இருக்கிற சக்தி நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அதை உணரணும், அதை நமக்குள்ளே வாங்கிக்கணும், நம்ம உயிரில் அதை ஒன்றா பண்ணிக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம இங்கே வந்தது. அதனால் யாத்திரானா இப்படி வச்சாங்க, நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கணும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படியே நடந்து வந்திருந்தேன், எப்படி இருக்கும் என்னில், எவ்வளோ ஆர்வம் இருக்கணும் எனக்கு, பாதையில் திரும்பி போகாமல் இந்த யாத்திரை முடிக்கணும்னு எவ்வளோ ஆர்வம் இருக்கணும் நெஞ்சில். இங்கே வர்றதுக்குள்ள நானான்ற தன்மை ஒன்றும் இருக்காது. இங்கே வந்தால் அங்கே இருக்கிற சக்தி பார்த்தோட அப்படியே ஊறிடும் நமக்கு உள்ள. முதல் எல்லாமே ஒரு 12,000 வருஷத்துலேருந்து இந்த நம்ம நாட்டிலேருந்து யாத்திரி கைலாசுக்கு போய் போய் வந்தே இருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் போனாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்கன்னு தான் அர்த்தம். யாருனால் போய் திரும்பி வந்துட்டாங்கன்னா, கைலாஷ் பார்த்து வந்திருக்காங்கன்னா பூரா ஊரே போய் அவர் காலில் விழுகிறாங்க. கைலாஷ் கண்ணில் பார்த்து வந்திருக்காங்களே, அதுக்காக போனவங்க நார்மலாக வரமாட்டாங்க. ஆனால் இப்போது நாம் ஒரு 10 நாளில் போய் சுகமாக வந்துட முடியும். நமக்கு உடல் சுக்கமாக கொண்டு போய் சுக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு ஆயிடுச்சேனி, அதுக்கு இருக்கிற மாத்துவம் குறைஞ்சிச்சின்னு இல்லை. நிறைய பேருக்கு எதனால் முக்கியமாக இருக்கணும், எதனால் மகத்தான தன்மை இருக்கணும்னு கஷ்டப்படணும், இல்லைன்னா அவருக்கு புரியாது. ஆனால் அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான மனநிலை இருக்கத்தேவை இல்லை. நமக்கு எல்லாமே சுகமாக வந்துருச்சுன்னா நாம் நம்ம வாழ்க்கை
போராட்டம் இல்லாமல் வளர்ச்சி பண்ணுறதுக்கு நாம் வழி பண்ணி கொண்டு தானே நம்ம வாழ்க்கையில். கைலாஷ் போகணுன்னா ஒன்று கால் வேணும், நுரையீரல் வேணும், எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம இதயத்தில் ஒரு பக்தி என்ற நெருப்பு வேணும். நம்ம உணர்வு நிலையில் நம்ம உணர்வுன்றது நெருப்பு மாதிரி எரிஞ்சா நம்ம எங்கே போனாலும் ஆனந்தமாக போய் முடிச்சுட்டு வந்துடலாம். இல்லைன்னா கால் வலிக்குது, தலை சுற்றுது, தலை வலிக்குது, இன்னொன்று ஆகுது, உயிரே போகிற மாதிரி ஆகுது, எல்லாமும் ஆகிடும். இப்படியே ஒரு யோகி இந்த கேதார்நாத்துக்கு போகிறாங்க. இவருக்கு 85 வயசு மேலே ஆயிடுச்சு. உடலில் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறாங்க. மெதுவாக நடந்து போகிறாங்க. அங்கே போகிற வழியில் ரெண்டு பக்கம் கடை போட்டிருக்காங்க அந்த கௌரி குண்டில். அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு அந்த ஆள் கேதார்நாத்து அடிவாரத்தில் இருக்கிறாங்க, அவர் அங்கே ஞானத்துக்காகையோ ஆன்மீகத்துக்காகையோ வரல, தொழில் எல்லாம் யாத்திரையும் வர்றாங்க, ஒன்றுக்கு நாலு சார்ஜ் பண்ணி எப்படியோ காசு சம்பாதிக்கலான்னு பாவம் உட்காந்துருக்குறாங்க. அவருக்கு என்ன தெரியும் இது? சொன்னாங்க, கிழவானின்னு இந்த மலையாணி ஏற முடியும், தெரியுமா எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ ஏறணும், இந்த வயதில் கிழவா நீ போய் மேலே ஏற போறியா, சும்மா திரும்பி போன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த யோகி ஒரு பார்த்து சிரித்து சொன்னாங்க, இல்லை என் இதயம் அப்போவே அங்கே போயிடுச்சு, மித்த உடலில் அது பின்னாடி போகுது, அவ்வளோதான், எப்படியோ போய் சேர்ந்துக்கோ, அவ்வளோ. நம்ம வாழ்க்கையில் இப்படி தான், எவ்வளவே கடினமாக இருந்தாலும் சரி, நம்ம இதையும் அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா மித்த உடலில் போய் சேர்ந்துக்கும் எப்படியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமஸ்காரம் சத்குரு. இப்போ நம்ம நாடு முன்னேறத்துக்கு பாலிட்டிஷியன்ஸ் இது பண்ணணும், லீடர்ஸ் அது பண்ணணும், டிஃபென்ஸில் இந்த மாதிரி பண்ணணும்லாம் நிறைய பேசுகிறோம். காமன் சிட்டிசன்ஸான நாம் வந்து நாடு முன்னேறத்துக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும் பாருங்க. மக்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துடுச்சு. எப்போ ஒரு மனிதன் நான் என்ன பண்ணணும்னு கேட்குறானோ இப்போ வாய்ப்பு இருக்குது. அவன் பண்ணலை, இவன் பண்ணலை, அவனு பண்ணலை, இவனு பண்ணலன்னா வாய்ப்பு இல்லை நமக்கு. நான் என்ன பண்ணணும்ன்ற கேள்வி வந்துடுச்சுன்னா தெரிந்த வாசல் தானே நாம், மூடின வாசல் இல்லை நாம், தெரிந்த வாசல். பல தன்மை இருக்குது நாட்டில். எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம நாட்டில் ரெண்டு அடிப்படையான பிரச்சனை என்னென்ன, ஏழைத்தனம், ஊழல். இது ரெண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சிக்கியிருக்குது. இது போனால் அது போகும் நினச்சிக்கிறோம், அது போனால் இது போகும் நினச்சிக்கிறோம்.
அப்படி இல்லை, இது ரெண்டு பிரச்சனை. ஏழைத்தனம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு கார் இல்லையே, வீடு இல்லையே, இது ஏழைத்தனம் இல்லை. ஒரு மனிதன், முழு மனிதனாக வாழ்கிறதுக்கு தேவையான உணவு இல்லை, அப்போது ஏழைத்தனம். மித்ததெல்லாமே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம நாட்டில் இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்குது. கிராமங்கள் எல்லாமே, நீங்கள் கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. இல்லைன்னா முதல்ல எல்லாமே நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போனால் கிராமத்துக்குள்ள சாப்பிட்டீங்களா கேட்பாங்க. சாப்பிட்டேன்னா என்னென்ன பிரச்சனை, வேறு என்ன பிரச்சனை இருக்க முடியும் மனிதனுக்கு? சாப்பிட்டாச்சு, வேறு என்ன பிரச்சனை? நமக்கு நாமே குத்திக்கிற ஆளாக இருந்தால் வேறு விஷயம், இல்லைன்னா சாப்பிட்டேன்னா வாழ்க்கை பிரச்சனை தீஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமானு கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டீங்களா கேட்பாங்க. எதுக்கு சாப்பிட்டீங்கன்னா, வெளியிலேருந்து என்ன நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள பிரச்சனை இருந்தால் ஒன் கர்மா, நம்ம என்ன பண்ணுறது? இது ஒன்று நடக்கணும். இந்த தேசத்தில் பிறந்த எல்லாருக்கு இது ஒன்றும் நடக்கணும். இந்த உடலுக்கு தேவையான அளவுக்கு உணவு நடக்கணும் தானே முதல்ல. இந்த அசிங்கம் இன்னும் அப்படியே வச்சுருக்குறோம், பாதி பேர் சாப்பிடுவோம் பாதி பேர் சாப்பிடல. இந்த அசிங்கம் அப்படியே வச்சுருக்குறோம் இன்னும் 65 வருஷத்துக்கு அப்புறம். முதல் இந்த அசிங்கம் எடுக்கணும். எப்படி எடுக்கிறீங்க? இது வேண்டாம், எப்படியோ எடுக்கணும். ஆனால் நாம் இன்னொரு 5 வருஷத்தில் நாம் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்தாலும் சாப்பிட்ற ஆள் இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தை முன்னேற்றம் நடந்துருச்சுன்னா ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறேன்னா சாப்பிட்ற ஆள் இருக்கக்கூடாது. எனக்கு முதலாவது ஈசா யோகா பயிற்சி அமெரிக்காவில் நடக்குது, நேஷ்வில் ஊரில். இனிஷியேஷன்னால் சமையல் போட்டாங்க, ரொம்ப அதிகமாக போட்டாங்க. எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஒரு 5 மடங்கு அதிகமாக போட்டாங்க தெரியாமல் வாலண்டியர்ஸ், அங்கே லோக்கல் வாலண்டியர்ஸ். அவ்வளோ பக்கெட் சாப்பாடு இருக்குது. நான் முடிஞ்சிச்சேன், யாருக்கானாலும் கொடுத்துடலாமே, இவர் எல்லாம் எடுத்து போய் குப்பை தொட்டியில் போட தயார் பண்ணிக்கிறாங்க. நான் இவ்வளோ சாப்பாடு எடுத்து குப்பை தொட்டியில் எப்படி போடுறது, யாருக்கானாலும் கொடுக்கலாமே, யாருக்கு கொடுக்குறதுன்னு கேட்டாங்க. யாருக்கானாலும் கொடுக்கலாமே சாப்பாடு இல்லாதவங்க, அப்படி யார் இல்லை, யாருக்கு கொடுக்குறது? ஐயோ போய் பார்க்கலாமே. ஒரு வேனில் எடுத்து நாம் எங்கெங்கேயோ போகணும், யாரும் வாங்க மாட்டாங்க சாப்பாடு. நான் எனக்கு புரியல ஆரம்பத்தில், நம்ம நாட்டில் அதிகமாக சாப்பாடு இருந்தால் எங்கே போனாலும் கும்மிடி வாங்கிக்கிறாங்க, யார் சாப்பாடு வாங்குறா இல்லையேன்னு எனக்கு. ஓ, நமக்கு இவருக்கு ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சு, நமக்கு கொடுத்தா போதும்னு வாங்குற ஆள் நம்ம நாடு முழுக்கமாக இருக்கிறாங்க, இங்கே கொடுத்தா வேண்டாம்னு சொல்கிறாங்க. நம்ம நாடு அப்படி ஆகிடும் தானே, ஃப்ரீ சாப்பாடு கொடுத்தாலும் யார் ஒரு ஆள் வரக்கூடாது. அந்த நிலைக்கு வர்றவருக்கு கொஞ்ச நாள் கொடுக்கணும், தேவையானது தான். முதல்ல எப்படியோ ஏழைத்தனம் போகணும், அதே நேரத்தில் ஊழலுக்கு கொஞ்சம் பண்ணணும். ஊழல்னாலே நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு எது நாட்டில் உரிமையாக இருக்குதோ அதுக்கு போய் காசு கொடுத்து பண்ணிக்கணும்னா ஒரு அசிங்கம், ஒரு அவமானம். ஆனால் ஏழைத்தனம்ன்றது அந்த மாதிரி இல்லை, இது உயிரே உடைக்கிற மாதிரி ஒரு தன்மை. இது இப்போது நம்ம நாட்டில் நாம் இப்படி தான் நினச்சிட்டோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்களில், சிட்டிலே பார்த்தாலும் பாதி பேர் அவர் எலும்பு கூட முழுமையாக வளரலை. இங்கே கூட, உங்களுக்குள்ளே கூட, உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு இல்லை, ஆனால் உடல் வளர்ச்சிக்கு தேவையான முழுமையான சத்தான சாப்பாடு இல்லை. எப்போது இந்த எலும்பு வளரலையோ இது வளரலை தானே, வளரல தானே. பாதி மனிதன் உருவாக்குறோம், பாதி மனிதன் வச்சு நாடு உருவாக்க முடியாது. முழு மனிதன் வேணும் தானே, முழு மனிதன் வேணும் தானே.
தெம்பான சக்தியான முழுமையான மனிதன் தேவைதானே ஒரு நாடு மேல் நோக்கி கொண்டு போகணும். என்ன இதனால் இந்த ஏழைத்தனம் உணவில்லாத நிலை மாற்றணும். இது திருமை நமக்கு இருக்குது, தேவையான வசதி இருக்குது. இப்போ ஏதோ இங்கேயோ அங்கேயோ கொஞ்சம் உறுதியான தலைப்பு வந்த மாதிரி நமக்கு கண்ணில் தெரியுது. அடுத்த 5-8 வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நாம் ஆசை வச்சுருக்குறோம். ஆனால் நாம் என்ன பண்ணணும், இது முக்கியமானது. நாம் என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணணும்னா, நாம் என்ன வேலை செய்கிறோமோ அது திருமைக்கரமாக எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் நாம் செய்ய முடியுமோ அது செய்யணும். நம்ம நாட்டில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே போய் இங்கே இந்த டீ ஷாப்பில் என்ன நடக்குதோ எனக்கு தெரியல, பட் நீங்கள் எங்கேயான ஒரு கிராமத்தில் போய் ஒரு சின்ன ஹோட்டலில் உட்காந்தா அந்த டீ போடுற ஆள் இருப்பான், அவனும் பேசுவான், என்ன எப்படி டெண்டுல்கர் சரியாக ஷார்ட்டு எடுக்க மாட்டாங்க, அங்கே டீ போடுறப்போ சொல்லுவான் அவன் எப்படி தோனிக்கு பால் பிடிக்க தெரியல எப்படி பிடிச்சிக்கணும் எல்லாம் சொல்லுவான் அவனை, எப்படி பிரைம் மினிஸ்டருக்கு அது புரியல இது புரியல எப்படி இப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லுவான், ஆனால் சரியாக டீ போட தெரியல. இது நம்ம நாட்டில் ஒரு பெரிய நோய். நமக்கு எல்லாருமே என்ன பண்ணணும்னு தெரியும், நான் என்ன பண்ணணும்னு புரியல. இது நாம் சரிப்படுத்தணும். நம்ம கையில் என்ன வேலை இருக்குதோ இது ஒரு உயர்ந்த நிலையில் நடத்தணும் தானே. நாம் எங்கே கவனம் இல்லை, நமக்கு எங்கெங்கேயோ கவனம். என்னத்துக்குன்னா கலாச்சாரம் ரொம்ப பழசு, ரொம்ப பேச்சு, ரொம்ப கதை வந்துடுச்சு. எல்லாருக்கும் எல்லா கதையும் தெரியும். ஏன்னா கடவுளே தெரியும் நமக்கு, அவன் எங்கே இருக்கிறான்னு, அவன் மனைவி பேர் நமக்கு தெரியும், அவனுக்கு எவ்வளோ குழந்தைன்னு தெரியும், அவன் அட்ரஸ் தெரியும் நமக்கு. நம்ம என்ன சாமானியமா, என்ன நம்ம செய்கிற வேலை நமக்கு புரியல, ஒன்று தான் பிரச்சனை. இவ்வளோ தான் பண்ணணும். சாமானிய நாகரிகம் என்ன பண்ணணும்னா, நாம் என்ன செய்கிறோம், நம்ம ஆஃபீஸோ நம்ம தொழிலோ நாம் என்னமோ பண்ணுறோமே அது எப்படி அடுத்த படி கொண்டு போகிறது, நாளுக்கு அடுத்த நாள் எப்படி இன்னொரு படி கொண்டு போகிறது, இவ்வளோ தான் பார்க்கணும். ரோட்டில் வண்டி ஓட்டினீங்க எப்படி ஒழுங்காக ஓட்டுக்கணும், என்னமோ செஞ்சீங்க சமூகத்தில் எப்படி ஒழுங்காக செய்யணும், இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துக்கணும். நாடு எப்படி நடத்துறது நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், பிரயோஜனம் இல்லை. நாம் செய்கிற வேலை எப்படி அடுத்த படி கொண்டு போகிறது, எப்படி ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வருதுன்ற கவனம் நமக்கு தொடர்ந்து இருந்தால் நாடு முன்னேற்றம் தானே. சத்குரு, சத்குரு. எந்த ஒரு அம்சத்தினால ஒரு மனிதனை மகானன் சொல்லப்படுவானோ அந்த அம்சம் ஒரு ஒரு அணுலையும் பார்க்கறதுனால நான் பார்த்த இடத்துலலாம் கும்பிடிக்கிறேன். நீங்கள் கும்பிடலனால, நீங்கள் கும்பிட்றதுனால நான் ரிவெஞ்ச் எடுத்துக்கல, நீங்கள் கும்பிடலனால மாடு பார்த்தாலும் கும்பிடுவோம், நாய் பார்த்தாலும் கும்பிடுவோம், யானை பார்த்தாலும் கும்பிடுவோம், மரம் பார்த்தாலும் கும்பிடுவோம், கல் பார்த்தாலும் கும்பிடுவோம், காற்று நிலம் ஆகாயம் எது பார்த்தாலும் கும்பிடுவோம். என்னத்துக்குன்னா எந்த ஒரு அம்சம் ஒரு மனிதனுக்குள்ள முளைச்சி வெளியப்படுதோ அந்த அம்சம் எல்லா உயிர்லேயும் எல்லா அணுலேயும் இருக்குது. அது உணர்த்ததுனால தான் ஞானம்னு சொன்னாங்க. புத்தகம் படித்த ஞானம் வரல, எல்லாத்துலேயும் அந்த அம்சம் பார்த்தேன். படைத்தலுக்கு மூலமானது ஏதோ எல்லாத்துல பார்த்தேன். படைத்தலுக்கு சம்மந்தது எதே இருந்தாலும்
படைத்தல் பற்றி எதே புரிஞ்சுக்கணும்னாலே படைத்தலுக்கு மூலமானது எது இருக்குதோ அது என்ன சொல்லுதோ கொஞ்சம் கவனிச்சா தானே படைத்தல் பற்றி புரியும். ஏதோ டெக்ஸ்ட் புக் படித்தா சயின்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர், என் மேலே ஏறுறாங்க இப்படி. டெக்ஸ்ட் புக்கில் இப்படி சொல்லலையே, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் தப்பு. நான் என்னையா பண்ணுறத நீங்கள் எழுதலன்னா இந்த படைத்தல் பற்றி உண்மை எவ்வளவோ இருக்குது, எல்லாமே எழுதிட்டீங்களா? ஏதோ கொஞ்சம் எழுதியிருக்கீங்க, அது பீஸ் பீஸு முக்கு முக்காக புரிஞ்சிருக்கீங்க, அது ஏதோ எழுதிங்க. நல்லதாக அதுலேயும் உபயோகம் இருக்குது இல்லைன்னு சொல்லலைன்னு நான். ஆனால் படைத்தலுக்கு மூலமானது ஏதோ அது கூட ஒரு தொடர்பு வச்சதானே. படைத்தலுக்கு சம்மந்தப்பட்ட எதே விஷயம் இருந்தாலும் உணர்வு பூர்ணமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உணர்தான் இப்படி கூட பண்ணிக்கலாம். ஏதோ நமக்கு இப்படி பண்ணால் விட்டுட்டு போகிறப்போ இப்படி இப்படி பண்ணிக்கிறோம், பார்த்தப்போ இப்படி பண்ணுறப்போ நமக்கு இல்லை, பார்த்தப்போ பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் அறிவுன்றது கொஞ்சம் ஆழமாக ஊறிடுச்சுன்னா, வெளிப்புணர்வுன்றது ஆழமாக ஊறிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இப்படி பண்ண போனால் முடியல போகிறப்போ கூட என்னத்துக்குன்னா எங்கேயும் போக முடியல, எங்கே போனாலும் அதே தான் இருக்குது. அதனால் போகிறப்போ கூட இப்படி தான், வந்தப்போ கூட இப்படி தான். ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், வந்தப்போ இப்படி பண்ணிக்கிறோம், போகிறப்போ இப்படி இப்படி பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரியுது, விழிப்புணர்வுன்றது ரொம்ப ஊறிடுச்சுன்னா ஒன்றும் போகிறது இல்லை, ஒன்று வர்றதில்லை, எங்கே போனாலும் அதே தான். அதனால் வந்தாலும் இப்படி தான், போனாலும் இப்படி தான். அருள் வாங்கிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். உணவு சாப்பிட்டாலும் ஜீரணிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் தானே. இதே விதமாக அருள் வாங்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். இப்போது சாப்பிட்ட உணவு ஜீரணிக்க சக்தி இல்லைன்னு என்ன பண்ணணும்? இப்போ எல்லாம் மருந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, ஒரு சாப்பாடு எடுத்துட்டு மலை ஏறி வாயான்னு சொன்னான், மலை ஏறி கீரை கீழே இறங்கிறதுக்குள்ளே எல்லாம் கரைஞ்சு போய்டும். நிறைய பேர் இப்படி ஆயிட்டாங்க, குழந்தை இப்படியே வச்சுட்டு நம்ம குழந்தையே சாப்பிடவே சாப்பிடாது. அங்கே விட்டா பசி வந்து கடித்ததெல்லாம் சாப்பிடு, ஒன்றும் கிடைக்கலன்னு மண்ணே சாப்பிட்டுக்கிட்டேன். முதல்ல அருள் வாங்கிக்கிற திறமை வேணும் தானே. எங்கேயோ இப்படி கவனம் இல்லாமல் இருந்தால் என்ன உள்ள போகுது? ஒன்றும் போகாது. சத்குரு.